வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம மீதமான சாதத்தில் எப்படி தட்டை செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீதமான சாதத்தில் தட்டை செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு நாலு திரி பூண்டு, இதை போட்டு இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் ஒரு கப் சாதம் தான் போட போனேன், அதனால தான் கம்மியாக இருக்குது. இதை கோர்ஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ அதே ஜார்லேயே இப்போ ஒரு கப்பு சாதம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாதம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட இந்த அரைச்சி வச்சோலைங்களா கோசா, இதை இதோட கலந்துடலாம். பூண்டு, மிளகாய், மிளகு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒரு கப்பு அரிசி மாவு, மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அரிசி மாவு இதை சேர்த்துடலாம். அதோட கால் கப்பு உடச்சிக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதோடைய ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதோட கலந்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடணும். இதுக்கு தேவையான உப்பு அது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதில் லைட்டாக ஒரு ஸ்பூனு ஆயில் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் கடாய் வச்சு நம்ம தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஷீட்டில் எண்ணெய் தடவிடலாங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு தட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்க எடுத்து எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு. ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிடலாம். இதை தட்டிக்கலாம். ரொம்ப கனமும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தட்டி வச்சிடலாம். அடுத்த இதையும் தட்டிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி வச்சிடலாங்க. ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாலு இது தட்டி வச்சாச்சுங்க தட்டை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். நல்லா சிம்மில் வச்சிடலாம். அது மாதிரி இது நல்லா உப்பி வருது பாருங்கள். மறு உப்பி வரணும். எல்லாமே நல்லா உப்பி வரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நல்லா செவந்துருச்சுங்க ரெண்டு பக்கமும். இந்த அளவு தான் செவக்கும், ரொம்பலாம் செவக்காது. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தட்டையும் போட்டு எடுத்துடலாம். மீதமான சாதத்தில் நமக்கு தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.